யாகோபோடு ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருக்கின்ற பொழுது ஆண்டவர் யாக்கோபை பல செல்வங்களால் அவனை நிரப்பி அவனை பெருக செய்கிறார் இட்ஸ் நாட் ஜஸ்ட் த blessing ஹீ ரிசீவ்ட் காட் இஸ் மல்டிப்ளைங் இஸ் blessing ஆண்டவர் அவனுக்கு செல்வங்களை கொடுக்கிறார் அதாவோட தேவைகளை சந்திக்க பண்ணுகிறார் அதனோட நிப்பாட்டல அதை ஆண்டவர் தொடக்க நிலை அவன் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையை வீசினவனாக அவன் பெற்றோர்களால் அனுப்பப்படுகிறான் அவன் லாபான் என்கின்ற அவனுடைய இடத்துக்கு போகிறான் அவதான் அவனுடைய மாமனார் அங்கே போய் அங்கே அவருக்கு வேலை செய்கிறான் அப்படி அவன் வேலை செய்கிற நாட்களிலே இதுக்கு முதல்ல நான் வாசித்த இறைவாத்தை பகுதியிலே நாம் தியானித்தம் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னோடு இருந்து நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாய் இருந்து நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவுக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் இதுதான் கடவுளுடைய கடவுள் நம்மளை தம் மக்களை பராமரிக்கின்ற அவருடைய நிலை நாம் எங்கிருந்தாலும் வேற வ வீகோ காட் சென்ட் ஹிஸ் பிரசன்ஸ் பிஃபார் அஸ் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று பதினான்களில் நாம் பார்க்குறோம் என் பிரசன்னம் உனக்கு முன்பதாக செல்லும் நான் உனக்கு இளைப்பார்த்த சரிவேன் என்று சொன்ன ஆண்டவர் நீங்கள் எங்கிருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய வழி நடத்துதல் அவருடைய பாதுகாப்பு உங்களை தேடி வரும் இது யாக்கோபோடு கூட இருந்தது முக்கியமாக நூல் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பதுல இறை வசனத்திலே நடக்கின்ற அந்த சம்பவத்தை நான் வாசித்து காட்டுகிறேன் நீங்க பாருங்க யாக்கோபோடு ஆண்டவர் இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது என்று யாக்கோ சொல்றான் என் மனைவியரையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தந்து என்னை போகவிடும் அவர்களுக்காக நான் உம்மிடம் வேலை செய்தேன் நான் உமக்கு செய்துள்ள வேலை இன்னதென்று உமக்கு தெரியும் யாக்கோபு தன்னுடைய மாமனார் சொல்லுகிறார் இப்ப நீ என்ன விடு நான் இருந்தேன் உங்களுக்காக நிறைய வேலை செய்திருக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று ஆனா அந்த லாபான் அவரை நோக்கி உமக்கு தடையேதும் இல்லை எனில் தயவு கூர்ந்து இங்கவே தங்கிவிடும் இந்த லாபான் யாக்கோப போக விடாம தடை செய்கிறான் அது பெரிய பாசத்தினால் அல்ல நான் பிறகு வாசிக்கிற நேரத்தில் நமக்கு தெரியும் யாக்கோபுக்குள்ளே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கு என்பதையும் யாக்கோபின் ஊடாக கடவுள் யாக்கோபை ஆசிர்வதிக்கிறார் அதன் நிமித்தம் இந்த லாபமும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான் உமக்கு தடை ஏதும் இல்லை எனில் தயவு கூர்ந்து இங்கே தங்கிவிடும் உன் பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என்பதை குறித்து பார் அறிந்து கொண்டேன் என்பதை என்கிறார் ஆசி வழங்கியிருக்கிறார் என்பதை குறிப்பார்த்து அறிந்து கொண்டேன் உம் உன் பொருட்டு என்ன என்னையும் சில நேரத்தில் பிள்ளைகளின் ஊடாக அவர்களை சார்ந்திருக்கிறவர்கள் சும்மாவே ஆசிர்வாதங்களை இங்க யாக்கோபின் நிமித்தம் யாக்கோபோடு ஆண்டனுடைய வாக்குறுதி இருந்ததன் நிமித்தம் அப்ரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் தொடர்ந்து வருது யாக்கோபு என்று சொல்லி அந்த வாக்குறுதியின் நிமித்தம் கடவுள் கூட இருந்து செயலாற்றுகிறார் என்பதை இந்த சொல்லுகிறார் உம் நிமித்தம் அவர் என்னை ஆசிர்வதிக்கிறார் உமக்குரிய கூலியை குறிப்பிடும் நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றார் அதற்கு அவர் நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளோன் என்பதையும் உம் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர் நான் உம்மிடம் வரும் முன் உமக்கு இருந்தது கொஞ்சமே இப்பொழுது மிகுதியாக பெருகிவிட்டது நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி இருக்கிறார் யாகோபி எங்கெல்லாம் போறானோ அவன் கால் வைக்கிற இடமெல்லாம் கடவுள் கடவுளுடைய ஆசிர்வாதம் அந்த இடத்துல வருது கால் மீதிக்கும் தேசமெல்லா கத்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமி எல்லா கல்வாரி கொடி பறக்கும் யாக்கோபு கால் மிதிக்கின்ற இடம் எல்லாம் ஆண்டவர் யாகோபை மட்டும் ஆசிர்வதிக்க தொடங்கல ஆண்டவர் யாக்கோபோடு இருந்தவர்களை ஆசிர்வதிக்க தொடங்குகிறார் யாக்கோபின் நிமித்தம் அவர் மாமனார் லாபன் ஆசிர்வாதத்தை பெறுகிறார் தொடக்க நூல் முப்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது இறை வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இவ்வாறு யாக்கோபு பெரும் செல்வரானார் மந்தைகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெருமளவில் கொண்டிருந்தார் வெறுங்கையோட போனவன் ஆனா ஆண்டவர் அவனை பழகி பெருக செய்கிறார் பிரேமான அன்பு சுதரங்களே அப்ப ஆண்டவருடைய கரம் ஆண்டவருடைய கரம் யாக்கோ இருக்கிறது அது சாதாரணமாக அல்ல அவனை பழகி பெருக செய்கிறார் பிரேமான அன்பு சுதறாங்களே ஐ நாட் கோயிங் டு to proclaim ஒன்லி த prosperity ப்ரீஜிங் தான் ஆண்டவர் தருகிறார் எப்பொழுதும் என்று மட்டும் நான் சொல்ல வரல ஏன்னா நம்முடைய வாழ்விலே பல துன்பங்கள் வரும் இன்னல்கள் வரும் நெருக்கடிகள் வரும் அதுதான் வாழ்வு ஆனா இன்றைக்கு இந்த இறைவாத்தை பகுதியின் ஊடாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறான்னா நீ துன்பங்களையும் துன்பம் கண்ட உன் வருடத்தை ஈடாக மகளை செய்ய போகிறார் எந்த நேரமும் வாழ்வில் கஷ்டமும் துன்பமும் வேதனைகளும் கண்ணீரும் அவமானம் என்று மட்டுமே இந்த வாழ்வு போய்விடாது எந்தவர் எனக்கு இரக்கம் காட்ட மாட்டாரோ எனக்கு பதில் கொடுக்க மாட்டாரோ என்னை கண்ணோக்க மாட்டாரோ என்று சொல்லி நீங்கள் ஆவலோடு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நம்பிக்கை தளராமல் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்விலும் யாக்கோபுக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார் యేసువే నండి యేసువే స్తో